திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று திமுகவின் தொகுதி பட்டியல் குறித்த முழு அறிவிப்புகளும் வெளியாக வாய்ப்புள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் செம்பருத்தியிடம் கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, இன்றைய வந்து திமுக கூட்டணி கட்சியினுடைய அந்த தொகுதி உடன்பாடு முடிந்து எந்தெந்த இடங்களில் போட்டியிட போறோம் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகின்றது. கூட்டணி கட்சிகளுடைய திமுக நடத்திய இந்த பங்கு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சுமூகம் முடிபெற்றுள்ளதா, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். திமுக உடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் பங்கீடானது நேற்றைய தினத்தொழுதும் முடிவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் எந்தெந்த இடங்கள் அவர்களுக்காக கொடுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக அந்த தொகுதிகளை அடையாளம் காணுவதற்காக இன்றைய தினம் கூட்டணி கட்சிகளுக்கு திமுகவினர் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். முதல்கட்டமாக இன்று காலை முதல் இன்று இரவு வரையிலும் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 10 கட்சிகளுக்கும் இந்த அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்கட்டமாக காங்கிரஸ் கட்சியினருக்கு இன்று 10 மணி முதல் 11 மணி வரையிலும், அதன் தொடர்ச்சியாக விசிக மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, அதே போன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் உள்ளிட்ட இந்த 10 கட்சிகளுக்கும் இன்றைய தினம் அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவிலும் 25 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுக்காக. அந்த 25 தொகுதிகள் யாரெல்லாம் இந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள், எந்தெந்த தொகுதிகள் இவர்களுக்காக அடையாளம் காண வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு பட்டியலை திமுகவினரிடம் இன்று கொடுக்கப்பட இருக்கிறார்கள். அதை தொடர்ச்சியாக திமுக தரப்பிலிருந்து எந்தெந்த தொகுதிகளை எல்லாம் தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தர இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் இன்று இரவுக்குள் நமக்கு முடிவுகளானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது பார்த்தோம் என்றால் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் IUML உடன் திமுக தொகுதிகளை உறுதி செய்வதற்காக தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். அதாவது IUML சார்பில் இருந்து பார்த்தோம் என்றால் தலைவர் காதர் மொய்தீன், MLA அபுபக்கர் ஆகியோர் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தொகுதி பார்த்தோம் என்றால் 3 தொகுதிகள். இந்த 3 தொகுதிகளில் இவர்கள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக சுமார் ஒரு 10 தொகுதிகள் அடங்கிய ஒரு உத்தேச பட்டியலை இந்த அண்ணா அறிவாலயத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறார்கள். அந்த 10 தொகுதிகளில் ஒரு சிலவற்றை பார்த்தோம் என்றால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் கேட்கப்பட்டுள்ள தொகுதிகள் பார்த்தோம் என்றால் கடையநல்லூர், ஆம்பூர், வாணியம்பாடி, பாபாநாசம், சிதம்பரம், திருச்சி கிழக்கு, மணப்பாறை, திருவாடனை உள்ளிட்ட இந்த தொகுதிகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக காங்கிரசுடைய உத்தேச பட்டியல் நமக்கு ஏற்கனவே நேற்றைய தினமே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தோம் என்றால் காரைக்குடி, மொடக்குறிச்சி, தொண்டாமுத்தூர், விளவங்கோடு, குளச்சல், கிள்ளியூர், பட்டுக்கோட்டை, கலசப்பாக்கம், ஆத்தூர் உள்ளிட்ட ஒரு 25 தொகுதிகள் காங்கிரஸ் தரப்பிலிருந்து திமுகவினரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக விசிகாவும் ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்னதாகவே விசிகா தன்னுடைய உத்தேச பட்டியலை தயார் செய்து, அதாவது விசிகாவிற்கு கடந்த 3 தினங்களுக்கு முன்னதாக 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு திமுக தரப்பிலிருந்து ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே அதுக்கு அடுத்த நாளாகவே விசிக தன்னுடைய எந்தெந்த தொகுதிகளில் நிற்கப் போகிறது என்பது தொடர்பாக ஒரு உத்தேச பட்டியலை தயார் செய்து வைத்திருக்கிறது. அதாவது விசிகாவை பொறுத்தளவில் 4 தனி தொகுதிகளிலும் 2 பொது தொகுதிகளிலும் போட்டியிட இருக்கிறார்கள். விசிகா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள 6 தொகுதிகளின் விவரங்களானது செய்யூர் தனி தொகுதி, காட்டு மன்னார் கோவில் தனி தொகுதி, வானூர் தனி தொகுதி, திட்டக்குடி தனி தொகுதி, இந்த 4 தனி தொகுதிகளிலும், அதே போன்று உளுந்தூர்பேட்டை, மயிலம், இந்த 2 பொது தொகுதிகளிலும் திமுக உடைய தரப்பினரிடம் தங்களுக்கு தேவைப்படுகிற இந்த 6 தொகுதியை திமுக தரப்பினரிடம் கேட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏற்கனவே முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் தொடர்ச்சியாக தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பங்கேற்று வருகிறார்கள். அவர்களை தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தளவில் நேற்றைய தினமே அந்த கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருந்தார், எங்களுக்கு 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நெய்வேலி அல்லது பன்ருட்டி, இந்த 2 தொகுதிகளில் ஏதேனும் 1 தொகுதியை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு பன்ருட்டி தொகுதி ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.